அனைவரும் அதை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தாலுமே ஆளுக்கு 100 ரூபா போட்டாலுமே ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்கி உணவு சமைச்சு கொடுப்பதிலிருந்து ஆரம்பித்து அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அனைவரும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 15 100 ரூபா மேலே ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தாலுமே அது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதிகரிச்சுட்டு தான் போகும். ஜாதி மதம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சென்றடைகிற போல பசித்தவர்களுக்கு உணவு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களுக்கும் நம்ம வந்து உணவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா அறந்தை உதவும் கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறந்தாங்கில வாரம் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து இவங்களால் முடிஞ்ச பொருள் உதவி மற்றும் உணவு அளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50-150 பேர் வரையும் அப்ராச்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்கள்ட்ட இவங்களுடைய நோக்கம் என்ன, எத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முழு டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லோரும் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்களுடைய பேர்? முபாரக் அலி. முபாரக் அலி. முபாரக் அலி. அறந்தாங்கி. இந்த மாதிரி அறந்தை உதவும் கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய நோக்கம் என்னென்ன? உங்களுடைய நோக்கம் அறந்தை உதவும் கரங்கள் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, ஆதரவற்ற மக்களுக்கு உணவளிப்பது என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த உதவும் கரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. நாங்கள் உதவி செய்ய நினைக்கிறோம், ஆனால் எங்களால் செய்ய முடியாது. நீங்கள் அதை செய்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் உடல் உழைப்பு செய்யக்கூடிய இளைஞர்கள் ஒன்று கூடுனாங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த உதவும் கரங்கள் அமைப்பு உருவாவதற்கு அது காரணமாக இருந்தது. அப்பொழுது துவங்கியது. இன்றைக்கு அதற்கு பிறகு கஜா புயல் சமயத்திலும் சரி நாங்கள் செய்தோம். இப்பொழுதும் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சொன்னதைப் போல 50 நபர்களிலிருந்து ஒரு 150 நபர்கள் வரை கொடுத்து உதவக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நான் என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டாங்க, அவங்களுக்காக நான் உணவு கொடுக்கணும், ஒரு 100 பேருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு நீயத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் கொடுப்பாங்க. சில பேர் இதை செய்யக்கூடிய இளைஞர்களும் தங்களுடைய எந்த இருப்பும் இல்லாமல் பிரதிபலனை எதிர்பாராமல் அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு முறை மக்களை தேடி சென்று உணவளிக்கக்கூடிய உதவி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உணவு சமைச்சு கொடுப்பதிலிருந்து ஆரம்பித்து அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அனைவரும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 15 பேருடைய உடல் உழைப்பு இதில் இருக்கிறது. அனைவரும் அதை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே. இப்போது உங்கள் அமைப்பில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கண்ணே? 15 பேர் இதில் இருக்கிறாங்க. சமைத்து கொடுப்பதிலிருந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரை ஒரு 15 பேர் இதில் இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. உதவிக்கரங்களில் கிட்டத்தட்ட 50 பேர் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ உங்களோட கான்செப்ட் வந்து முழுக்க முழுக்க அறந்தாங்கில் மட்டும் இருக்கா, இல்லை இன்னும் வந்து ஃபியூச்சர் வந்து அடுத்து வெளியூர் கொண்டு போகலாமே, பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி கொண்டு போகலாம் எண்ணங்கள் இருக்கா? இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அறந்தாங்கி நகர்ப்புறத்தில் நம்ம இந்த உதவியை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமான உதவிகள் வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னால், நம்மளுக்கு வாலண்டியர்ஸும் அந்தந்த பகுதிகளில் கிடைச்சாங்கன்னாக்கா அதை நம்ம விரிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கும். கூட ஒடிசாவில் ரயில் விபத்து நடந்துச்சு. ரயில் விபத்து நடந்த இடம் மிக மிக குக்கிராமமாக இருந்த பகுதி. அந்த பகுதியில் சரியான முறையில் மக்களுக்கு உணவு வசதிகளோ அல்லது போக்குவரத்து வசதிகளோ இல்லை என்பதை நம்ம ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தெரிந்து கொண்ட பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஜமாத் அவங்களே ஒன்று கூடி முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு இந்த விபத்து நடந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் உணவு சென்று சேர வேண்டும் என்று சொல்லி உணவு ஏற்பாடு செய்து அதை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட மருத்துவமனையில் அவங்க ஒரு கேம்பாகவே ஒரு முகாமிட்டு அந்த விபத்தில் காயப்பட்டவர்கள், அதற்காக பார்க்க வரக்கூடிய குடும்பத்தினர், இப்படி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இலவசமாக உணவை சமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எண்ணம் ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னால், இந்த எண்ணம் வந்து பொதுவாகவே மனிதாபிமான அடிப்படையில் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இதையும் தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தில் இது அடிப்படை விஷயமாக கருதப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மின், இது உங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆத்திமத்தாம, நீங்கள் உணவை கொடுக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் மக்களிலேயே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், உங்களை இறைவன் விரும்புகிறான், ஹிப்புல்லா, உங்களை இறைவன் விரும்புகிறான், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளித்தால் ஹிப்புல்லா, உங்களை இறைவன் விரும்புகிறான் என்று சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்தார்கள். என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உங்களிடத்தில் இருக்க வேண்டிய 2 நல்ல பண்புகள்,
ஒன்று ஏழைகளுக்கு உணவளியுங்கள். விருப்பம் இருந்து முடியவில்லை, இயலவில்லை என்று சொன்னால், உங்களிடத்தில் அந்த வசதி இல்லை என்று சொன்னால், நீங்கள் அவர்களிடத்தில் நல்ல முகமனை கூறுங்கள். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு இறைவனுடைய சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும் என்று நல்ல வார்த்தைகளை கூறுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன? ரியாஸ் முகமது. ஓகேண்ணே. இப்போ அறந்தை உதவும் கரங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தாட் வந்துச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா, அறந்தை உதவும் கரங்கிறது வந்து நம்ம கஜா புயல் அப்போவே நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம். புயல் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிறைய மக்கள் இருக்கையில் சரி அவளுக்கு நம்ம உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெவலாக நண்பர்களாக இணைஞ்சு தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம். நாளளவில் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த கொரோனா சமயத்தில் அந்த சமயத்தில் நிறைய நம்ம வந்து உதவிகள் வந்து செஞ்ச ஆரம்பித்தோம். என்னென்னா உடைகள் அவளுக்கு வந்து கொடுத்தோம். அந்த கஜா புயல் அப்போல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கிற துணிமணி கூட இல்லாத அளவுக்குலாம் இருந்தாங்க, உணவு இல்லாமல் இருந்தாங்க. அப்போலாம் நம்மளாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம கொத்தமங்கலம், கீரமங்கலம், இப்படி பக்கத்து கிராமங்கள், அது சுற்றி வட்டாரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து உதவிகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக வந்து சரி அது அப்படியே நாலு இடங்கள நம்ம வந்து விடக்கூடாது, இன்னும் நம்ம வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்துச்சு. அப்புறம் நண்பர்கள்லாம் இன்னும் எல்லாமே இணைச்சிட்டு சரி இன்னும் வீரியமாக கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சோம். இப்போ ரமலான் வந்துச்சுல, நோன்புக்கு அப்புறம் இறைவனுடைய கிருபையினால் பெரிய அளவில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முதல்ல மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வார வாரம் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாளில் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா உணவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் வந்து 120 நபர்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம இங்கேயே நம்ம வந்து வீட்டிலே சமைச்சு ஏன்னா ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா அந்தளவு தரங்கள் சில ஹோட்டலில் இருக்கும், சில ஹோட்டலில் இருக்காது. அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும், வீட்டிலே நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆள் வச்சு அவளுக்கு வந்து நம்ம கூலி மாதிரி கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ சமைக்கிறாங்கல்ல, அவளே இப்போ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஏழ்மையான மக்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிற அவளையும் தேர்வு செஞ்சு, ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிற அடிப்படையில் அவளுக்கும் நம்ம வந்து அவளை நம்ம வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணி அவள் சமைச்சு கொடுக்குற மாதிரி வச்சு நம்ம வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப ஏழைய மக்களுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சென்றடைகிற போல பசித்தவர்களுக்கு உணவு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களுக்கும் நம்ம வந்து உணவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, வாரம் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து உணவு அளிக்கிறீங்க, வார வாரம் என்ன உணவு அளிக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு தொகை செலவாகுதுண்ணே? அது வரக்கூடிய அந்த ஃபண்டை பொறுத்து தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா ஒரு தொகை வந்து 5000 கொடுக்குறவங்கிருக்காக, 1500 கொடுக்குறவங்கிருக்காக அவளே சொல்லிடுவாங்க. இப்போ 5000 கொடுக்குறவங்க எங்கள் அவளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி வந்து நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அது ஸ்பான்சர் என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பொதுவாகவே நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி பருப்பு சாதம் சோறுன்னு சொல்லுவோம், அது மாதிரி தான் நம்ம வந்து எவ்வளோ ஸ்பான்சரோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து மொத்தமாக தொகை கொடுக்க முடியாது. இப்போ 100 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வச்சு ஆகும். அப்போ 5000 இல்லாதவ என்ன செய்வாங்க, 2-3 பேராக சேர்ந்து 1500 இந்த மாதிரி வந்து அவளுக்குள்ளேயே சேர்ந்து கலெக்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க. இல்லை நம்ம வந்து சொல்லிடுவோம், ஒரு 3-4 பேர் சேர்ந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அதை நம்ம வந்து வச்சு என்ன செய்வோன்னா, நம்ம வந்து சேர்ந்து அதை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேண்ணே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் அமைப்பில் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய நண்பர்கள் மட்டும் இருக்காங்களா, வேறு இந்துக்கள் கிறிஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா? இல்லை, நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, இந்து மத நண்பர்களும் இருக்காங்க. இது வந்து மத சார்ந்தே நம்ம பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்து சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கும்போது, இப்போ நான் கொடுக்கணும்னு ஆசைப்படணுங்களே, அது மாதிரி என்ன பார்த்துட்டு என்ன 10 பேர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அதனால் கேட்குறேன். நீங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய நண்பர்கள் மட்டும் தான் அதில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லோரும்? இல்லை, எல்லாருமே இருக்கலாம். இது வந்து நம்ம பசித்தவருக்கு உணவு வழங்குகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் வந்து மதமே நம்ம வந்து இது பண்ணலை. யார் வேணாலும், யார் கொடுக்க விரும்புகிறாங்களோ, எந்த மதத்துலேருந்து கொடுக்க விரும்பினாலுமே நம்மளை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு அவ்வளோ நம்ம அழைச்சிட்டு போயிட்டு நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் எங்களிடத்தில் உதவிகள் கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கில் உதவிகள் கொடுக்குறாங்க. நாங்கள் அதை வாங்கி இந்த பணிகளை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் நாங்கள் உணவு கொடுக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு செல்லும் பொழுது நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேர்ந்து பைக் எடுத்துக்கிட்டு நம்மளோட உணவுப் பொட்டலங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பணிகளும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் சேர்ந்து செய்கிறாங்க. சூப்பர்ண்ணே. இப்போது இந்த வீடியோ மூலமா இளைஞர்களுக்கு, குறிப்பாக அந்த இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? இது ஒரு அமைப்பாக தான் செயல்படணும் அப்படின்லாம் கிடையாது.
நண்பர்கள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறோம் வைக்கிறோம். அவர்களாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் ஒரு 5 பேர் சேர்ந்தாலுமே ஆளுக்கு 100 ரூபா போட்டாலுமே ஒரு 5 சாப்பாடு வாங்கிடலாம். ஒரு சாப்பாடு 100 ரூபா மேனி ஒரு 5 சாப்பாடு வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தாலுமே அது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதிகரிச்சுட்டு தான் போகும். அதனால் ஒரு அமைப்பாக தான் ஒரு இயக்கமாக தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாம் ஒரு குழுவாக வந்து நண்பர்களாக சேர்ந்து நம்ம வந்து செய்யலாம். எந்த இந்த உலகத்தில் வந்து எதையுமே எதிர்பார்த்து நம்ம வந்து பண்ணலை. எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வந்து வேலண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, வேலண்ட்ரிஸ் யாரெல்லாம் இது பார்க்குறீங்களோ இந்த வீடியோ வந்து நாங்களும் உங்களோட இணைஞ்சு வந்து நாங்கள் பணியாற்றுறோம், உங்களுக்கு நாங்கள் வந்து வேலண்ட்ரிஸாக நாங்கள் இருந்து நாங்கள் வந்து சாப்பாடுகள்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற உங்களுக்கு உடல் உழைப்பை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நபர்கள் இருந்தால் கண்டிப்பாக அங்கே எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் அதற்காக செலவழித்தாலும் மட்டும் போதும். ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் மேலும் வந்து உங்களுடைய அமைப்பாக இருக்கட்டும், உங்களுடைய சிந்தனையாக இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வளையிறவனே நானும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றிண்ணே.